வணக்கம், உங்க எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வழக்கம் போல் இன்னையிலிருந்து பிக் பாஸ் 7 தமிழில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதே விஜய் டிவி தான், அதே கமல்ஹாசன் தான். இந்த பிக் பாஸில் நிறைய நாளாக வந்து யார் யார் பங்கெடுப்பாங்க, யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருந்துகிட்டே இருந்தது. இப்போதைக்கு வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு யார் யார் இந்த பிக் பாஸ் 7க்கு வரப்போகிறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனிமே எவ்ரி டே டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல நல்ல பிக் பாஸ் அப்டேட்ஸ் இருக்கும். யார் எலிமினேட் ஆவாங்கன்னு முன்னாடியே சொல்லுவேன். ஸோ போன வருஷம் கொடுத்த அதே ஆதரவை இந்த வருஷமும் கொடுக்கணும். ஸோ கமல்ஹாசனோட பிக் பாஸ் 7 ஸ்டார்ட் ஆயிருக்கு. அவரோட அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் நீங்கள் நிச்சயமாக பார்த்துருப்பீங்க. விஜய் டிவி ப்ரொமோஸ் எல்லாம் அட்டகாசமாக வந்திருக்கு. ஆனால் இந்த வாட்டி யார் யார் பங்கெடுப்பாங்க அப்படின்றது லிஸ்ட்டு வந்திருக்கு. அந்த லிஸ்ட்டு படி பார்த்தீங்கன்னா, நிவிஷா கிங்காங், இவங்க வந்து ஆக்சுவலி ஒரு தமிழ் சீரியல் ஆக்ட்ரஸ்ஸு, ஈரமான ரோஜாவே இதில் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ரஞ்சித், அதாவது அவரோட வாய்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். சன் டிவியில் நீங்கள் வந்து இவரை நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ அவரோட வாய்ஸ்க்காகவே நிச்சயமாக ரஞ்சித்தை எடுத்திருப்பாங்க. நல்ல பேச்சாளர், எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு போக போக பார்ப்போம். அதே மாதிரி ஜோவிகா விஜயகுமார், ரொம்ப ஃபேமஸான வனிதா விஜயகுமாரோட பொண்ணு, அவங்கள வந்து இந்த வாட்டி களம் இறக்கியிருக்காங்க. ஸோ இவங்களும் என்ன செய்வாங்க, அம்மா மாதிரியா இல்லை வேறு மாதிரியான்றதை போக போக பார்ப்போம். அடுத்து பப்ளு, நம்ம பிருத்திவிராஜுங்க. ஸோ இவருக்கு வந்து ரெண்டு மூணு சீசனாகவே ஆஃபர் போயிட்டு இருந்தது, இவர் வரலை. ஆனால் இந்த சீசனில் வந்து இவர் நிச்சயமாக இறங்குவார் அப்படின்னு நம்புவோம். அடுத்ததான் முக்கியமாக அப்பாஸ், நடிகர் அப்பாஸ் வந்து கொஞ்சம் ரீசண்டாக கூட யூகேயில் வந்து ஏதோ பைக்கு ஒர்க் ஷாப்பில் வேலை பண்ணுறாருன்ற மாதிரியெல்லாம் நம்ம நியூஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் அவரோட பேச்சு வந்து இங்கே அடிபட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கிடையில் அப்பாஸும் வந்து பிக் பாஸில் டெஃபினட்டாக பங்கெடுப்பார் அப்படின்றத நம்ம நம்பலாம். அது இல்லாமல் இன்னும் நிறைய தலைகள் இருக்குது. அதாவது இந்த கதையை சொல்லுவார் பாவா, அவர் எழுத்தாளர், அவர் இருக்காங்க. அதே மாதிரி விஜய் டிவி சீரியலில் நடிக்கிற, பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நடிக்கிற லாஸ்ட் கடைசி தம்பி, அவன் இருக்காங்க. அப்புறம் இந்த குக் வித் கோமாளியில் வந்த நடிகைகள் பல பேர் வந்து ப்ரொப்போசல் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த வாட்டி வந்து பிக்பாஸ் ரூம் எல்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ரெண்டு வீடு இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நம்பலாம். ஆனால் இந்த பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஃபிகர்கள் யார் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். கூல் சுரேஷ் இருக்கார், அவர் எந்த அளவுக்கு, அவர் எப்போ எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாருன்னு தெரியாது. ஸோ அவர் என்ன மாதிரி பண்ணுறாரு அப்படின்றத பார்ப்போம். மற்றபடியெல்லாம் நிறைய நடிகர்கள் நடிகைகள் இருக்காங்க, டிவி சீரியல் இருக்காங்க. நம்ம சித்ரா இருக்காங்க, ஸோ இந்த முன்னாள் கவர்ச்சி நடிகை. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ப்ரொப்போசல் வந்திருக்கு. ஃபைனலாக யார் யார் வராங்க அப்படின்றது வந்து இன்றைக்கி நிச்சயமாக தெரிஞ்சிடும். ஸோ இனிமேல் கண்டினியூஸான பிக் பாஸ் அப்டேட்டுக்கு நிச்சயமாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே. பபாய்.